ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு முறை மகாபெரியவா சேலத்து பக்தர்களோட விருப்பத்துக்கேற்ப சேலத்துக்கு வந்திருந்தார். பெரியவா சேலத்துக்கு வந்தா சேலம் சுகவனேஸ்வரர் கோவில் நந்தவனத்து பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தான் குளிக்கிறது வழக்கம். குளிச்சுட்டு வெளியில் வந்ததும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவார். சிவன் கோவில் பாதை வழியாக நுழைஞ்ச உடனே வலது பக்கம் முதல்ல இருக்கிற வீட்டில் விசாலாட்சி அம்மாள்னு ஒரு பெண்மணி இருந்தா. அவ பெரியவாளோட பரம பக்தை. பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக கூட்டம் கூட்டமாக ஜனங்க வந்திருந்தா. விசாலாட்சி அம்மாவுக்கு அந்த கூட்டத்தில் நீஞ்சிண்டு பக்கத்தில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பெரியவா சேலத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறார். தனக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணுற பாக்கியம் தனக்கு இல்லை அப்படின்னு தள்ளி இருந்தே தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தா. விசாலாட்சி அம்மாவோட ஏக்கம் பெரியவாளுக்கு தெரியாதா என்ன? பெரியவா ஊருக்கு கிளம்புற நாள் வந்தது. அன்னைக்கு கார்த்தால குளிச்சுட்டு வேகமாக வெளியில் வந்த பெரியவா விசாலாட்சி அம்மாள் வீட்டு வாசப்படியில் ஏறி நின்றுண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்க ஆரம்பித்தார். உள்ளேருந்து வெளியில் வந்த விசாலாட்சி அம்மாளுக்கு தான் பார்க்கறது கனவா நனவானே புரியல. தன்னோட வீட்டு வாசலில் மகா பெரியவா நின்றுருக்கார். தனக்கு ரொம்ப பக்கத்தில் மகா நின்றுருக்கார். அந்த பெண்மணி கண் குளிர பெரியவாளை தரிசனம் பண்ணா. கண்களில் ஆறாக்குளமாக கண்ணீர் பெருகித்து மனசு நன்றி பெருக்கோடு துள்ளித்து. எப்பேற்பட்ட பேர் அந்த அம்மையாருக்கு! பக்தர்களுக்கு ஆசி வழங்கிட்டு படியை விட்டு இறங்குறப்போ புன்னகையோடு விசாலாட்சி அம்மாவை திரும்பி பார்த்தார் பெரியவா. அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள். தன்னை நாடி வர பக்தர்களோட உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அருள் பாலிக்கிற மகான். இந்த கலியுகத்தில் மகா பெரியவாளை தவிர வேறு யார் இருக்க முடியும்? மகா பெரியவா அருள்வாக்கு. மாணவர்கள் தெய்வ பக்தி, குரு பக்தி, பெற்றோர் பக்தியோட கல்வியில் கவனம் செலுத்தினா பகவான் கற்பதற்கான ஞானத்தை கொடுப்பார். அன்பும் தர்மமும் நிறைஞ்ச பகவானோட அருளை நினச்சி நினச்சி நன்றி செலுத்தினா மனசு அழுக்கு நீங்கிடுறது. புண்ணியஸ்நானம் செஞ்ச பலன் கிடைக்கிறது. அன்பும் சாந்தமும் நிறைந்த தோற்றத்தோடு நிற்கிற ஒரு பசுவை பார்த்தா பெற்ற தாயை பார்க்குற உணர்ச்சி எல்லாருக்கும் தோணும். செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலும் பகவானோட அருள் இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் சௌபாகியமும் கிடைக்கும். பகவானோட பாத கமலங்களை விடாமல் பிடிச்சிண்டு எனக்கு வேறு கதியே இல்லை, நீ தான் நல்ல வழி காட்டணும்னு வேண்டினா நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.